போட, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. வாவ், எனக்குண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னவோ தெரியல, என்ன மாயமும் புரியல, எனக்கு ஒண்ணு ஆவறதில்ல. நடுவுல மானே தேனே பொன்மான் நம்ம போட்டுப்போம். ஹலோ, ஹாய், வணக்கம் மேட்ஸ், மே ஆர்கே ஆர், வெல்கம் டு வக்கீரா யூனிவர்ஸ். வந்துட்டேன். ஓகே, இன்னைக்கு வந்து நான் ஒரு காதல் கதை, லவ் கதை வந்து எழுதி வச்சிருக்கேன். அது வந்து உங்கள்கிட்டயும் என் தம்பி எஸ்கே ஆர்கிட்டயும் நான் ஷேர் பண்ண ரொம்ப ஆசைப்படுறேன். இந்த வீடியோ வந்து செம்ம ஃபன்னா இருக்க போது, ஏன்னா நான் இந்த எஸ்டிஆரை வந்து பிராங்க் பண்ண போறேன். இன்னைக்கு நடக்கிற கூத்தை மட்டும் நீங்க பாருங்க. ஓகேவா, கடைசி இருக்க வீடியோ பாருங்க, அப்பதான் நான் என்ன செய்யறேன்னு உங்களுக்கும் புரியும், எல்லாமே புரியும். ஓகேவா, வாழ வாழ கொல கொலன்னு பேச வேணா, நேரம் வீடியோக்குள்ள போடலாம். இது என்ன செக்மெண்ட்? இனி நான் போற பாதை சிங்க பாதை. ஓகே, இப்ப வந்து நான் எஸ்கேஆர கூப்பிட போறேன். இன்னைக்கு நடக்கிற காமெடியை மட்டும் பாருங்க, நான் சொல்ற கதைய சீரியஸா கேளுங்க. ஓகேவா, நீங்க தான் வந்து எனக்கு வந்து மார்க் கொடுக்கணும். ஓகே, எஸ்கேஆர் இங்க வாயா. இங்க வர. எல்லாரும் யோசிக்கிற மாதிரி நான் யோசிக்க மாட்டேன் என்னைக்குமே. நான் டிஃப்ரெண்டாக யோசிப்பேன், அது உனக்கும் தெரியும் இவங்களுக்கும் தெரியும். அதனால வந்துட்டு ரொம்ப கஷ்டமான ஒரு கதையை யோசிச்சிருக்கேன், காதல் கதை. எஸ், ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு பயங்கரமான ஒரு காதல் கதை. இப்போ வந்து அந்த கதையை வந்து நான் டைரக்ட் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, சரி இந்த கதைக்கு வந்து ஒரு ஹீரோ எனக்கு தேவை. தேவை இல்லை, என் கதைக்கு முதல் ஹீரோ ரொம்ப முக்கியம். ஓகேவா, சும்மா கதை சொல்லி கேட்போம். யார் அந்த, ஆமா யார் அந்த ஹீரோ? அந்த ஹீரோ யாருன்னா வந்துட்டு நான் கண்ண மூடி யோசிச்சேன், தியானத்துல இருக்கப்ப யோசிச்சேன், யார் இதுக்கு வந்து ஆப்டா இருப்பா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கப்ப, சடனா வந்து ஒரு ஒளியில வந்து உன் முகம் வந்து காட்டு. ஓ, ஞாபகமா? ஆமா, உன் முகம் காட்டுனுச்சு. இந்த கதைக்கு உன்னை விட்டு அவர் யாருமே செய்ய முடியாது அப்படின்னு வந்து அந்த கதையிலே உன்னை வந்து டிமாண்ட் பண்ணிருக்கு. என் கனவுல, என் தியானத்துல, எல்லா இடத்துலயும் வந்து உமகம் காட்டு சஞ்சீப் குமார் எஸ்டிஆர் 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 சொல்லிட்டு. சரி, அதுக்கப்புறம் நான் கதையை டெவலப் பண்ணி எழுதி முடிச்சு இன்னைக்கு வந்து வக்கீரா யூனிவர்ஸ் சப்ஸ்கிரைப் இருக்கும் ஒன்டே நான் சொல்ல போறேன். வீடியோவா? அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேவா, கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க காய்ஸ். இந்த கதை வேற மாதிரி இருக்கும். கைக்கு பதிலா கால் பாய்ப்பான். அவன் வந்து ஒரு வேற மாதிரி திங்கிங்கான ஒரு பர்சன். வருஷத்துக்கு குறுக்கிட்ட சிக்கிறானா சாமி. சாப்பிட்டு வாய் கழுவ மாட்டான், மூஞ்சி தொடச்சுக்குவான். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். என் ஹீரோ என்னைக்குமே டிஃப்ரெண்டா இருக்கும். மூஞ்சி தொடங்க, கதையை மட்டும் கேளு, குறுக்க பேசக்கூடாது, யாருமே பேச. ஏன்னா இது என்னோட திங்கிங். அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஹீரோ, ஜாலியா ஒரு டிஃப்ரெண்டா இருக்கிற ஒரு ஹீரோ. அவன் வந்து ஒரு காலேஜ் லைஃப் வந்து அவன் போறான். காலேஜ் போனா எல்லாரும் படிக்க போறப்ப வந்து அவனும் படிக்கலாம் சொல்லி போறப்ப ஒரு தடங்களுக்கு இடம் இந்த காலேஜுக்கு வந்தான். பிடிக்காமதான் வந்தான், அப்பா அம்மா பேச்சு கேட்டுதான் வந்தான். ஒரே கடுப்பா இருக்கு. சரி, காலேஜ்ல இருந்து வெளியே வந்து பாடு எப்படி பார்த்தா, ஒரு பொண்ணு அவன் கிளாஸ்ல என்டர் பண்ணுது. அதுதான் ஹீரோயின். ஜோ படமாச்சு. டேய், உருகி உருகிலாம் கிடையாது, கதையை மட்டும் கேட்கணும் எல்லாரும். கதை மட்டும் கேக்கணும். அந்த காலேஜ்ல வந்து அது ஒரு பொண்ணு வந்தா உனக்கு வந்து இந்த ஹீரோ, ஐ மீன் நீ, நீ வந்து அந்த பொண்ணை பார்த்தோன்னு ஒரு ஃபீல் வராது. அந்த ஃபீல் வந்து ரேமோலாம் கிடையாது. அந்த ஃபீல் வந்து என்ன வந்துட்டு, யார் அந்த பொண்ணு, அழகா இருக்க,
அந்த பிள்ளை வித்தியாசமா இந்த ஹீரோ கேரக்டர் மாதிரி வித்தியாசமா வந்துட்டு யாச்சும் ஜோக் சொன்னா இப்ப சிரிக்காது, அவங்க போன பிறகுதான் சிரிக்கும். சாப்பிடுறப்ப வந்து அதே மாதிரி சாப்பிடணும், வாய் கழுவாது, மூஞ்சி தொடச்சுக்கும். அவன் பாக்குறப்ப ஒரு ஹீரோக்காரனா இருக்கானே, சம்திங் யூனிக் ப்ரோ, வாழ்க்கையில என்னமே யூனிக்கா இருக்கும். ஆனா என்ன மாதிரி இருக்காத நீ அந்த அந்த ஹீரோயின் அந்த மாதிரி இந்த ஹீரோக்கு வந்துட்டு அந்த ஹீரோயின் பார்த்தனா ஒரு காதல் வர வந்து ஆரம்பிச்சு. என்னடா இது என்ன மாதிரி இருக்கானா சொல்லிச்சா என்ன சொல்லுவாங்க, ஓகே பாத்துட்டாங்க ஓகேவா. அதுக்கப்புறம் அவன் காதல போய் அந்த ஹீரோயின்ட்ட வந்து சொல்றான், இந்த மாதிரி எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்களும் வித்தியாசமா இருக்கீங்க, நானும் வித்தியாசமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றப்ப அந்த காதலும் அந்த பொண்ணு ஏத்துக்குச்சு. அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு சந்தோஷம், அப்படி அந்த காதல் சொல்லி அந்த பொண்ணை ஏத்தி வச்சு சந்தோஷமா அவங்க வாழ்க்க போகுது. இதுல என்ன நடக்குன்னா வந்து ஒருத்த வந்துட்டு அவங்க வீட்டுல பத்த வச்சாங்க, இந்த மாதிரி உங்க பொண்ணு வந்து வித்தியாசமான ஒருத்தி, இந்த பையன் ஒரு வித்தியாசமான ஒருத்தன், இவங்க ரெண்டு பேரும் காதல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே காதல் காதல்லாம் கிடையாது, இது வந்து நல்ல புனிதமான காதல். இந்த காதலை வந்து தெரிஞ்சுக்கிட்ட அவங்க பேரண்ட்ஸ், அவங்க கசன், பொம்பளை அந்த பெண் சைட்ல உள்ளவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து அந்த வித்தியாசமா இருக்க அந்த பையன் கூட நீ சேரக்கூடாது, ஏன்னா நீங்க வித்தியாசமான ஒரு ஆளு, நீங்க ரெண்டு பேர் சேரக்கூடாது, ஏன்னா நீ வித்தியாசமா இருக்கனால நார்மலான ஒரு பசங்க கூட தான் நீ சேரணும் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுல இருந்து டிமாண்ட் போட்டுறாங்க. இது கேட்ட அந்த பொண்ணு வந்து அந்த பையன், ஐ மீன் ஹீரோ ஆகிய நீ உன்ட்ட வந்து அந்த குமரன் சொல்றேன், இந்த வீட்டுல வந்துட்டு நம்ம காதலுக்கு எதிர்ப்பு படுறாங்க, ஏன் இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேரும் வித்தியாசமா இருக்காங்கன்னா ஒண்ணு சேரக்கூடாதா, நம்ம வந்து இந்த உலகத்துல வாழக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. அந்த பொண்ணு வந்து அந்த பாயிண்ட ஃபீல் பண்ணுது, இந்த பாயிண்ட ஃபீல் பண்றா, அந்த இடத்துல ஒரு முடிவு அவன் எடுக்கிறான். சென்டிமெண்டான சீன் அது, சென்டிமெண்ட் அப்படி, ஏன்னா அந்த கட்டம் தான் வந்து ஒரு ஹீரோவாக நீ வந்து உன் பவரை வந்து ஆடியன்ஸ் காட்ட முடியும். ஓகே அந்த ஹீரோ அந்த ஃபீல் வந்துருச்சு, அவன் என்ன பண்றான், சரி இதுக்கப்புறம் வந்து அமைதியா இருந்தா வேலைக்கு ஆகாது, நம்ம என்ன பண்றோம், ரெடியா ராத்திரி 12 மணிக்கு ரெடியா இரு, நம்ம வந்து யாருமே செய்யாத ஒரு விஷயம் எப்படி வருவான் கையால் வருவான் நெல்றா கதைங்க இல்ல, நான் வந்து 12 மணி ரெடியாரு வீட்டு விட்டு ஓடுவோம், நீ சொன்னதுதான் வீட்டு விட்டு ஆடுறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஓடுறப்பதான் ஒரு டியூஸ்து, ஓடுறப்ப அவங்க ரெண்டு பேரும் வந்து கட்டி பிடிச்சிட்டே ஓடுறாங்க, ஏன்னா இணை பிரியாதவங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேண்டா, அவன் நிறுத்துறான், லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கா வர நிறுத்துறான் அவனை பைத்திய கிடப்ப. அப்புறம் வந்துட்டு கட்டி பிடிச்சி ஓடிக்கிட்டு இருக்கப்ப வீட்டுல இருக்க ஒரு சித்தப்பாவுக்கு இது தெரிஞ்சது, இந்த மாதிரி பொண்ணை காணோம் கத்திக்கிட்டே அந்த வீட்டுக்குள்ள வரான், பொண்ணை காணோம் அந்த வித்தியாசமான இருக்கிற அந்த ஹீரோ சுத்திட்டு போயிட்டான். ஏன்னா அவன் தேடி பார்த்துருக்கான், ஏன்னா இவன் ஒரு வித்தியாசமான பொம்பளை, ராத்திரியான வந்து என்னச்சும் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கும் சொல்லி வெட்டி பார்த்தா அந்த பொண்ணை காணும். இவனுக்கு தெரிஞ்சிச்சு அந்த சித்தப்பா தெரிஞ்சு, இவன் வித்தியாசமானவ, இந்த வித்தியாசமான ஓடி போயிட்டா, இவன் முத்திரம் அடிக்கிறான் வீட்டுல பாத்துக்கலாம். அப்புறம் வந்து வீட்டுல உள்ளவங்க நாளா பக்கத்துல அந்த பொண்ணை தர்றாங்க, ஓகேவா, தர்றாங்க தர்றாங்க தர்றாங்க. அப்புறம் வந்து இவங்களுக்கும் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு வந்து கட்டி பிடிச்சி நடந்து போயிட்டு இருந்தாங்கப்பா, இவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு, இனிமே நம்மளை தேடுறாங்க அப்படின்னு சொல்லி, சரி இதுக்கப்புறம் வந்து வேலைக்கு ஆகாது, என் கையை நீ பிடிச்சிக்கோ, உன் கையை நான் பிடிச்சி, இப்ப வேகமா ஓடுற சொல்லி ஓடினாங்க. ஓடுறப்ப பார்த்தா ஒரு கல்லு வலிக்கு ஹீரோ நீ விழுந்துடுற. டேய் கதையை மட்டும் ஏன் சிரிக்கிறேன், எனக்கு சிரிப்பு வருது, எவ்வளவு அழகான கிரேத்தி வச்சு எழுதியிருக்கேன். கல்ல தடிக்கி விழுகுறப்ப கரெக்டா அந்த சித்தப்பகாரம் வந்துட்டான், வந்துட்டு அவனும் கல்லு தடிக்கு உன் மேல உழுவுறான். அந்த உழுந்த காரணத்தினால என்ன ஆகுதுன்னா, அவன் இருக்கிறதும் சரியான ஒரு செனப் பண்ணி மாதிரி அவன் வெயிட் உன் மேல உழுந்து உன் ஹார்ட் பீட் வந்து அதுல வந்து கல்லுல சின்ன கல் குத்தி அந்த இடத்துல நீ ஸ்பாட்ல டெட் ஆயிருக்கான சார். கதையை மட்டும் கேளு, இது இது கிரியேட்டி வைக்கிடா, இது யாருக்கும் வராது. நீ அவன் வந்து உடம்பு இவ்வளவு பெருசுக்கு இருக்கு, நீ வந்து குச்சி மாதிரி இருக்க, உளுந்து அண்ணா ஆகும், ஒரு பூகமுமே அந்த இடத்துல நடக்கும். அதே மாதிரி வந்து புயல்லாம் பறக்குது, காத்தெல்லாம் அடிக்குது, அந்த மாதிரி ஒரு இறப்பு அங்க நடக்குது. இதை பார்த்துக்கிட்ட அந்த பொண்ணு உன்னை தூக்கி வச்சு கதறி அழுகுறான் அப்படின்னு அழுகுறான். அழுந்துட்டு நாங்க வந்து இந்த ஜென்மம் இல்லை,
எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நாங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருப்போம், ஒன்னாதான் வாழ்வோம், எங்க காதல் இது தொடரும் அப்படின்னு சொல்லி உன்னை கையில தூக்கி வச்சுட்டு ஓடுறான். யாருமே எங்களை தேடி வரேன் சொல்லி ஒரு மலை மேல இருந்து மனித உணர்ந்து கொள்ள இந்த மனித காதல் அப்படின்னு சொல்லி குதிக்கிறான். நடக்குது அந்த இடத்துலதான் கதை நடக்குது. விழுந்தவனே எல்லாரும் ஆடியன்ஸ் பாக்குறாங்க, டைரக்டர் ஆகிய நானும் பாக்குற கேமரா போகஸ் பாக்குறேன். அங்கிருந்து ரெண்டு என்ன சொல்ற ரெண்டு உடம்புல இருந்து ஒரு வெள்ளை கலர்ல ஒரு மாதிரி ஷைனிங் அடிக்குது, ஒரு மாதிரி என்ன ஒரு ஒளி வட்டம், ஒரு ரெண்டு ஆத்மா அப்படியே மேல போகுது போயிட்டு அது மேல் உங்களுக்குல போயிட்டு இன்னும் பண்ணிட்டு கீழே இறங்கி ஒரு ஆத்மா ஒரு அப்பா அம்மா வந்து என்ன சொல்லுவாங்க பிள்ளைய பிரசவத்திற்கு ரெடியா இருக்காங்க. அந்த ஆத்மா வந்து அந்த வயிற்றுக்கு போயிடுது. ஒண்ணு நானி போட மாதிரிலாம் இருக்கு கதையை மட்டும் கேள். ஒன்னு ஒண்ணு நேரம் அந்த போனது பொண்ணு ஆத்மா ஒரு நாய் அஞ்சு குட்டி போட்டுருச்சு. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க, அஞ்சு குட்டி போட்ட பிறகு அதுல ஆறாவது குட்டி அது வந்து வெளியாகிற நேரத்துல அந்த உயிர் அங்க போகுது. இவ்வளவுதான் இங்க இந்த இடத்துல ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு வித்தியாசமா காதல். இது வந்து மறுபிறவி ஆகுது. மறுபிறவியில இவங்க ரெண்டு பேர் சேர்ந்தாங்க இல்லையா, அந்த நாயும் இந்த ஹீரோவும் ஆணும் பெண்ணும் சேர்ந்தாங்க இல்லையா அப்படிதான். ஏன்னா அந்த நாய் இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு பிறப்பு எடுக்கிறாங்க. பிறப்படுத்த அந்த ஹீரோக்கு வந்து ஹீரோவாகிய உனக்கு வந்து அந்த ஞாபகம் இருக்கு, இந்த மாதிரி எனக்கு ஒரு காதலி இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய் என் பிறக்குது அவனுக்கு எடுத்துட்டு பிறக்குது. அந்த நாய்க்கும் ஒரு ஃபீல் வருது, இந்த மாதிரி என் காதலன் ஒருத்தன் தான். அதனால அந்த நாய் என்ன பண்ணுது, அவன் காதலனை தேடி துரத்திட்டு வருது. எங்க இருக்கு அந்த இலக்கு நோக்கி அந்த காதலி வருது, அந்த நாய் வருது. ஏழு கடல் ஏழு மலை தாண்டி அப்படியே வளர்ந்துகிட்டு இருக்கு. இவனும் வந்து ஒரு சின்ன ஃபீல் இந்த மாதிரி இருக்கா வருதா அப்படின்னு. கடைசியில இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க, காதலை வெளிப்படுத்துறாங்க. அப்போ ஒரு பாட்டு அந்த இடத்துல வருது, மச்சான் மச்சான் உன் மேல ஆசை வச்சான், தச்சான் தச்சான் உசுரோட ஒன்ன தச்சான்னு வருது. அப்ப நியாய கையை பிடிச்சி அப்படியே சுத்தி சுத்தி ஆடுற அங்க போடுறேன் நானு த ஃபிலிம் பாய் இட்ஸ் மீ ஓகே ஆறுனு அப்படியே. இவரு கதை போட்டு இதுதான்டா கதை. ஒரு கிங்கும் கதை, ஒரு குரங்கு மலை குரங்கு அவ்வளவு பெரிய குரங்குக்கும் ஒரு சின்ன மனுஷனுக்கு காதல் வர்றப்ப கை தண்ணி தானே, நீ தான் கூட கரெக்டா இருந்த. அதே மாதிரி ஒன்னொன்னு நான் பார்த்தேன், ஒரு பேய்க்கும் மனுஷனுக்கும் காதல், அதுவும் இது. அப்ப ஒரு ஈக்கும் ஒரு மனுஷனுக்கு காதல், ஒரு நாய்க்கும் ஒரு மனுஷனுக்கும் ஒரு கொலாபரேஷன், வித்தியாசமா ஒரு கதையை எழுதிட்டு வந்தா. நீங்க வித்தியாசமான கதை இருந்தல, வித்தியாசமான ஜெனரேஷன் உருவாக்குறீங்க. ஆமா அதுல வச்சு தேர்ட் பார்ட்டி கொண்டு போறேன். நீயே அந்த நாயை சேர்ந்துட்டு ஒரு குழந்தை பிறக்கும், மனுஷ மூஞ்சி உன் மூஞ்சில அங்க இருக்கும், உடம்பு ஃபுல்லா நாயில இருக்கும், அது வந்து ஒரு வித்தியாசமா வாழும் இந்த உலகத்துல அப்படின்னு ஒரு கதையை வந்து அந்த தேர்ட் பார்ட்ல எடுத்துக்கலாம். பட் இதுதான் கதை எப்படி இருக்கு தெரிஞ்சு. இந்த படம் எப்படி ஓட போகுதுன்னா ரொம்ப ரொம்ப மட்டமா ஓடும் சொல்றீங்க. கதையை கேட்ட உங்களுக்கு நன்றி. உண்மையா அந்த வீடியோ எடுத்து நோக்கம் வந்து உனக்கு பிராங்க் பண்றதுதான் எடுத்து. அன்னைக்கு இவ வந்து உங்களுக்கு கதை எழுது தெரியுமா, அவன் என்னென்ன கதை எழுதியிருக்கான், கிரியேட்டிவிட்டியா யோசிக்க, யூடியூப் சேனல் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக அப்படின்னு சொன்னான். நான் ஏற்கனவே கடுப்புல சுத்திக்கிட்டு இருக்கேன், ஏன்ட்டு வந்து இன்னும் சொன்னா சர்றா அப்படின்னு சொல்லி இந்த கதையை உருவாக்கிய வந்து சொன்னேன். எப்படி இது வந்து பிராங்க், பட் நான் உண்மையா ஒரு கதை எழுதிட்டு இருக்கேன். சோ நான் உன்ட்ட வந்து அதை சொல்றேன், உங்கள்கிட்ட நான் சொல்றேன் ஓகேவா. இது வந்து ஜஸ்ட் ஃபார் பிராங்க், நினைச்சு வர செஞ்சுட்டு நீயும் அந்த டாயோ டூயன் படுறீங்க அர்ஜுனா அர்ஜுனா அம்புடு அடிச்சுட்டா. ஓகே
அவ்வளவுதான் காய்ஸ் இந்த வீடியோ ஓடாது. ராஜமௌலியோ இல்ல இதோ நம்ம வந்து கிரியேட்டிவிட்டியா யோசிக்கிறோம். ஊர்ல இப்படிதான் நிறைய பேர் கிரியேட்டிவிட்டி கிரியேட்டிவிட்டி அப்புறம் உயிரை வாங்குவா. அன்னைக்கு நீ தானே சொன்ன என் பர்த்டே அன்னைக்கு சொல்லியிருந்தான் இந்த மாதிரி விளாக் எடுக்க வீடியோ செஞ்சுட்டு இருக்கோம்டா. நீ அடுத்து ஏன் இந்த மாதிரி செய்யக்கூடாது, நீங்க ஏன் டைரக்ஷன் பண்ணக்கூடாது, ஏன் அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, அதனால தான் ஒன்ன வச்சு டெஸ்ட் பண்ணியா. என் கதையின் நாயகனே நீ தான். ஒரு நாயகன் 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 பாருங்க அது கூட மேட்சாது. சரி அவ்வளவுதான், அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். மார்க் கீழே கொடுங்க, என் கதை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. போயிட்டு வரேன், பாய்.